ஹலோ வேர்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் அனிமல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் அனிமல் ஷார்ட்கட். அதாவது பார்த்திங்கன்னா போன எபிசோடு வந்து வெற்றிகரமாக வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா போன எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா மாசம் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 5 அனிமல்ஸை தேடி வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பார்ட்டாக வந்து இது பண்ணலாம்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கோம். இந்த 5 அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம் இல்லை சிறுசாகவும் இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்பை தான் பார்க்க போகிறோம். எதுக்கு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிராப் பற்றி ஒரு நண்டை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பொதுவாக நண்டுன்னு எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம கையளவு சிறுசாக இருக்கும் இல்லைனா அதை விட பெருசாக இருக்கும்ல. ஆனால் இந்த நண்டு ஒருத்தன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட காலோட நீளம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டரும், அதாவது பார்த்திங்கன்னா 12 அடியும் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட கால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய கிராபு, அதாவது பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய நண்டுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டு தான் செத்துருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். ஸோ ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜப்பானில் உள்ள ஹான்சோய் அப்படிங்கிற ஐலாண்ட் பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அந்த நிமிஷம் தான் இதை சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ வெயிட் போடும்னு பார்த்திங்கன்னா 16 20 கிலோ வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்டு வந்து பார்த்திங்கன்னா 16 20 கிலோ வெயிட் பண்ணால் அது எவ்வளோ இதாக இருக்கும் பார்த்து. ஸோ இவ்வளோ பெருசாக கால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட கால் வந்து தொடர்ந்தானாலும் வீக்காக தான் இருக்குமா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட கால் வந்து ரொம்ப வீக்காக இருக்கனாலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 100 வருஷம் வரைக்கும் வாழ 100 வருஷம் சொல்கிறாங்க. என்னதான் 100 வருஷம் வரைக்கும் வாழ முடிஞ்சாலும் இதோட காலை வந்து ரொம்ப வீக்காக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே ப்ரெடேட்டர்ஸ் ஏதாவது தாக்குறப்ப அதை டிஃபெண்ட் பண்ண போய் இதோட காலை வந்து இழந்துருமா. ஸோ அப்படி இழந்தனாலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இது வந்து இறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வாழ்ந்த ஸ்பைடர் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4/3 ஸ்பைடர் கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஒரு காலை இழந்து தான் அதோட லைஃப்பை ஓட்டுச்சான். ஸோ வாங்க நம்ம அடுத்த அனிமலை பற்றி பார்க்கலாம். நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற அனிமல் பேர் பார்த்திங்கன்னா ஆக்சலாட்டில். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அனிமலோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பேர் மட்டும் வித்தியாசமாக இல்லை, இந்த அனிமலே வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மீன் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மீனுன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து ஆக்சலாட்டில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெக்சிகன் சேலமெண்டர், மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு மற்ற நேம்ஸ் கூட வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த அனிமல் குரூப்பை சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா இது ஆம்பிபியன். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் வாழக்கூடியது நிலத்திலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆமாம் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிபியன், இது ஒரு மீன் கிடையாது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6-18 இன்ச் வரைக்கும் இருக்குமா. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59.53 கிராம்லேருந்து 226.8 கிராம் வரைக்கும் இருக்குமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப நாள் வரைக்கும்லாம் வாழாதான். இதோட லைஃப் ஸ்பென் வந்து பார்த்திங்கன்னா 10-15 வருஷம் வரைக்கும் தானா. இத்தனோன்னு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது கார்னியோன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மேக்ஸிமம் தாவரங்கள் என்னதான் வளர்ந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனிக்குள்ள தெரிகிற சின்ன சின்ன மீனை பிடிச்சி தந்திங்கம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து அதிகமாக இருக்காங்கன்னா ஆக்சிலிமில்கோ லேக், அதாவது பார்த்திங்கன்னா ஆக்சிமில்கோ அப்படிங்கிற நதி, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மெக்சிகோ சிட்டி பக்கத்தில் இருக்கும் அந்த நதியெலாம் இது அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகன் சேலமெண்டர், மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தான் டிகிரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். எந்த அனிமல் தான் நம்ம குடும்பப்படுத்தாமல் இருக்கோம், இதை மட்டும் விட்டுருவோமா என்ன. இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறனால இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேட்டையாடுறது, இந்த ரிசர்ச் பண்ணுறேன்னு பிடிச்சிட்டு போகிறது, அதுக்கப்புறம் இது வாழ்கிற நதிகள்லையோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கட்டுறது இல்லை அதை பிடிச்சி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் கம்மியான எண்ணிக்கையில் தான் இது வாழ்ந்துக்கிட்டே வருதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க. ஸோ இதையாவது நம்ம வந்து விட்டு வைக்கணும்னு சொல்லி பார்த்தா இப்படி போட்டு தள்ளிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கீழே லைக் பண்ணி தட்டிட்டுருக்கேன். மறக்காமல்
நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் போகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மேலும் விவரங்களுக்கு வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.